மொத்தத்துல எலெக்ஷன் வர சொல்ல தான் இங்க சேரி ஜனனும் ஒண்ணு இருக்குது மஞ்சாலுங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் வருது படிவேலே பழைய விரோதத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு பேசக்கூடாது உன் வீடு தேடி நான் வந்திருக்கிறேன் ஆமாங்க ஏதோ ஐயா தேர்தல நிக்கணும்னு பிரியப்படுறாரு நீங்க தான் எப்படியாவது ஐயாவை தேர்தல ஜெயிக்க வச்சிடணும் அதெல்லாம் வைக்கலாம் ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்க இதுக்கு முன்னால ஜெயிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அதையே தான் நாங்களும் பண்ணுவோம் மந்திரி சேவை அமைப்பாங்க ஐயா குடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து பிடிக்க வேண்டியவங்க பிடிச்சு மந்திரி ஆயிடுவாரு சவுத்துல கோந்து தடவி தெரு தெருக்கும் போஸ்டர் ஓட்டுவீங்க ஆமா நெட்டகோக்கு நெட்டகோக்கா கட் அவுட் வச்சு டிராபிக் ஜாம் பண்ணுவீங்க ஆமா வச்சியா கவர்னர் வீட்டுக்கு நடந்து போய் எதிர்க்கட்சி மேல புகார் கொடுப்பீங்க நினைச்சா பந்து உண்ணும் விரதம் உண்ணாத விரதம் சாலை மறியல் மொத்தத்துல எங்களுக்கு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல பண்ணுவோம்ப்பா எப்பா பின்னால நீங்க பின்னால பண்ணுவீங்க நாங்க காத்து நிற்போம் அதுக்கு முன்னாலே உங்க மந்திரி சபை கவுந்து போடும் இந்த கதையே வாணா கையில காசு வாயில தோசை என்னையா தோசை இட்லின்னு கிட்டாது எங்க வீட்டுல இல்லையா எனக்கு ஓட்டு தான் வேணும் அத்ததான் சூசகமா சொல்றேன் இந்த சேரி ஜனம் மொத்தமும் ஓட்டு போட்டதுன்னு வச்சுக்க டூ தேர்ட் மெஜாரிட்டி உனக்கு என்னப்பா மொத்த ஓட்டை எனக்கு போட சொல்லு உனக்கு ஒரு நல்ல கமிஷன் தர்றேன் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே கமிஷன் பேசுறதுனால தான் ஆட்சிக்கு வந்ததும் விசாரணை கமிஷன் வருது அது எங்களை என்ன பண்ணும் அதுவும் சரிதான் திருஷ்டி கழிச்ச மாதிரி அதெல்லாம் எதுக்கு போ 2 லட்சம் ரூபாய் கூட மொத்த ஓட்டு வாங்குதான் 2 லட்சம் எதுக்கு என்னங்க நீங்க யாரு ஜனங்க காலங்காத்தால வயித்த புடிச்சு நீ ரயில் தாண்டவால் தான போய் உக்காந்து நிக்கிறான் என்னத்துக்கு பா ரயில கவுக்கு வா இல்லீங்க இந்த பாத்ரூம் கிடையாது இந்த 2 லட்சம் ரூபாய் வாங்கி சின்னதா சிக்கனமா ஒரு பாத்ரூம் கட்ட வேண்டியிருக்குது யாழிங்க பாருங்க எத்தனை தலைங்க எவ்வளவு வயிறுங்க என்னங்க யோசிக்கிறீங்க இல்ல முத முதல்ல தேர்தல நிக்கிறேன் பள்ளி கூட கட்டினா நல்லது பாத்ரூம் கட்டணும்ன்றிய பள்ளிக்கூடமா இருந்தா என்ன பாத்ரூமா இருந்தா என்ன ரெண்டுலயும் உட்கார்த்தான் போறாங்க ஆமாங்க பள்ளிக்கூடம் இல்லைன்னா ஒன்னையும் கட்டிடாது பாத்ரூம் இல்லைன்னா கெட்டிடும் விடுங்க இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் அசந்தா செத்த காலேஜ் கூட அட்மிஷன் போட்டு அள்ளிடலாம் ஓஹோ நரிக்குடி நரிக்குட்டியா பொட்டி உள்ளார வச்சு கொண்டாந்துக்கிறீங்களா பேர்பா பொட்டியில இருக்கிறது துட்டு ஆயிரே மக்களே நல்லா கேட்டுங்கப்பா ஐயாவோட சின்னம் குதிரை சின்னம் குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்கய்யா ஓட்டு அட குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்கய்யா ஓட்டு நீ துட்ட இங்க நீட்டு அப்புறம் போடுற ஓட்டு நிறுத்தே 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 கவலைப்படாதீங்க வாங்க வாங்க நீங்க தான் எதிர்கால எம்எல்ஏ வாங்க வாங்க மாப்பிள்ள இவரு நம்ம தொகுதியில நிக்கிறாரு இதே தொகுதியிலயா இவர் மணிக்கிறாரு ஆமா இவர் கழுத இவர் கழுத சின்னத்தல் நிக்கிறாரு சரி அதுக்கு நாலு கால் தானே அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம் நம்ம கண்டிஷன் எல்லாம் சொல்லிட்டியா எல்லாம் சொல்லிட்டேன் எல்லாம் சொல்லிட்டாருங்க நானும் ரெடியா வந்திருக்கேன் இந்தாங்க புடிங்க பணத்தை அத்த புடிச்சுக்கலாம் அது எங்க ஓடியா போடு போதே சரி நீங்க போங்க அப்போ ஓட்டலாம் கைட கைட ஞாபகம் இருக்கட்டும் கைட கைட யாரை மறந்துடாதீங்க கழுத சின்னம் வணங்கி தான் கூமுறாரு ஏங்க தான் கூமுறாரு அத பழகி போச்சு தம்பி இருக்கிறது ஆளுக்கு ஒரு ஓட்டு இப்போ நீங்க ரெண்டு பேரும் பணம் வாங்கிக்கிறீங்க நான் யாருக்குன்னு ஓட்டு போடுவேன் அதான் யோசனை பண்ணி நினைக்கிறேன் நீ முதலியோ யோசிச்சிருந்தா இவெல்லாம் எலெக்ஷனுக்கு வந்திருப்பானா நீ ஏன் யோசிக்கிற அதெல்லாம் என்னண்டு விடு உனக்கு பாத்ரூம் வேணுமா வேணாவா ரெண்டு பேர் வந்தா அண்ணன் ஆம்பளை ஒரு பாத்ரூம் பொம்பளை ஒரு பாத்ரூம் அண்ணே உனக்கு பசல கொஞ்சம் இறக்கி கட்ட சொல்லுங்களே தலைக்கு மேல இருக்குதுல எச்ச கூட துப்ப முடியல நீ கவலைப்படாத குழந்தைகளுக்கு ஒரு பாத்ரூம் கட்டிடலாம் அதல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்பா கை கெட்டந்து எட்டாவது போடுமோ நினைச்சேன் நந்தவனத்தில் ஒரண்டே கொண்டு வந்தான் ஒரு தோண்டே அதை கூத்தாடி கூத்தாடி அப்புறம் என்ன கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டே ஐயோ சட்டை எரிஞ்சு போச்சு தெரிஞ்சா என்ன தொலைச்சிடுவாங்களே தெரியாம மடிச்சு கொடுத்துருவோம் முதலாளி லொள்ளு லொள்ளு கத்துறாரியா நீ சட்டை தேய்க்கல நம்பர் கொடுத்துரு எவ்வளவு தேய்ச்சிதான் எடுத்துட்டு வாங்க ஹே என்ன இப்படி பாக்குற என் மொழியே அப்படி தாங்க அந்த மொழியில புளிய வச்சு அடையடா இந்தாங்க வேண்டா ஒரு சட்டையை தேய்க்கிறதுக்கு இவ்வளவு நேரமா சட்டையா இது சர்க்கஸ் கூடாற மாதிரி இருக்குது நாலா பக்கம் உள்ள பூந்து தேய்க்க வேண்டாம் கொண்டா பெரிய சட்டையை தேய்க்கிறான் நான் தேய்க்கிறது அங்கையோ என்னடா இது
கட்டையில ஓம் படம் தெரியுது. இங்க இருந்து பார்த்தா உங்க படம் தெரியுது. ஐயோ, glad to meet you. சம்பளம் எப்ப கொடுக்கறீங்க? விடுறா கய்யா, நீ செஞ்ச வேலைக்கு சம்பளம் வேறயா? ஏண்டா இப்பதான் ஒரு புதுசா ஒரு சிலி சட்டை தச்சு பொட்டி போட்டு வாடானா இவ்வளவு பெரிய ஓட்டைய போட்டு வந்துட்டீங்க. உன்னை என்ன சொல்றது? ஓட்டை நானா போட்டேன்? இஸ்திரி பாட்டு போய் கேளுங்க. ஏய் டேய், இஸ்திரி பாட்டு நேரா. ஐயோ, என்ன சட்டையா பயோஸ்கோப் காட்ற கண்ணாடியாடா? யா வாய்க்கு வந்தபடி பேசாத. குடிச்சிருக்கறியா? பல்ல கட்டி போடுவே. நீ குடிச்சிட்டு நான் குடிச்சேன்னு சொல்றியாடா? ஏண்டா சட்டையில ஓட்ட போட்ட? இந்தா என் தொழில பத்தி பேசாத. என்ன பத்தி ஆயிரம் கேவலமா பேசு. மூஞ்சில காரி தூப்பு. நாயே நாயே நாயே, எச்சு பறிக்கு எச்சு பறிக்கு, பரதேசி பண்ணாத. இது சாரு, ஆனா என் தொழில மட்டும் கேவலமா பேசாத. இது வரைக்கும் நான் எல்லா மாதிரி துணியும் இஸ்திரி போட்டிருக்கிறேன். டெரி காட்டன், டெர்லின், உள்ளி உள்ளி சொல்லி சொல்லி தடி போடுவேன். இதெல்லாம் என்கிட்ட சொல்ற? இது வரைக்கும் யாருகிட்ட இருந்த கம்ப்ளைண்ட் கிடையாதியா? நீ ஓட்டர் சட்டைய குடிச்சு விட்டு என்ன வம்பு கிழக்குற? குடிச்சிட்டு பொட்டிய போட்டிய சட்டைய ஓட்டைய போட்டதும் இல்லாம பேச்சு வேற. அது போயில வண்டி போச்சு. என் தொழில் போச்சு. என் வண்டி அக்கு வர ஆணி வர கழட்டி போட்டானுங்களே. அட பாவிங்களா, நீங்க நல்லா இருப்பீங்களா? ஏயா நரிக்குடி ஜோசியர, என்னங்க நீ சொன்ன கோயில் இதுதானே? ஆமாங்க. வரா வரா கோயந்தா, அந்த அர்ச்சனை தட்டை எடுத்துக்கிட்டு மேல போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வா. அர்ச்சனை நான் பண்றதா? உங்க பேருக்கு தானே? ஆமா, என் பேருக்கு தான். நீங்க வர வேண்டாமா? நான் வரலன்னா ஐயர் அர்ச்சனை பண்ண மாட்டாரா? ஏங்க, குளிச்சு குங்குமம் போட்டு வச்சு குன்றத்தூர் கோயில் அடிவார வரைக்கும் வந்துட்டீங்க. மேல வந்தா நீங்க என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? படியேறினா பல்ஸ் வீக்கா போயிடும்னு ஜோசி சொன்னானா? என்ன ஜோசியர் மேல பாயிர? நான் முதல்ல அழுகி டிரைவர். எனக்கு ஒண்ணு அதுல குழப்பம் இல்ல. சொன்னதை செய்ய. சட்டை எடுத்துட்டு போறாங்க. 700 ரூபாய் சம்பளத்துக்கு எருமாடு மாதிரி வேலை செய்யறேன். அப்பப்ப இந்த ஜோசிக்கார வேற முதுகு மேல இருக்கான். உனக்கு இருக்கடி ஒரு நாளைக்கு தீபாவளி. நல்ல நேரம், மழை மழை பரிகாரம் தரமிங்க. என்னதான் பரிகாரமா இருந்தாலையா, ஒரு கோடீஸ்வரன் கோயில் படிக்கட்டுல உட்கார்ந்து பிச்சை எடுத்தா அவ்வளவு நல்லா இருக்குமா? உங்க ஜாதகப்படி கிரகங்கள்லாம் உங்களுக்கு எதிராக வேலை செய்யுது. இன்னும் 2 மாசத்துல அண்டர் கிரவுண்ட்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப எப்பேற்பட்ட கோடீஸ்வரனையும் கோமணத்தோட நடுத்தருவுல பிச்சை எடுக்க விட்டுரும். அதை முறியடிக்கணும்னா ஒரு நாள் முன்னால ஒரு மாதிரிக்காக நீங்க கண்டிப்பா பிச்சை எடுத்தே ஆகணும். ஐயா என்னய்யா வாடகிட்டு வாங்கிங்க ஐயா. என்னடா உங்களோட ரோதனையா போச்சு. உள்ள நுழையும் போதே செருப்புக்கு சீட்டு, கோயிலுக்குள்ள போனா அர்ச்சனை சீட்டு, சாமியை பார்க்கணும்னா ஸ்பெஷல் சீட்டு, கோவிலுக்கு பின்னால ஒரு கும்பல் 3 சீட்டு, வெளியே வந்தா லாட்டரி சீட்டு, ஊருக்குள்ள போனா கண்டபயம்லாம் எம்எல்ஏ சீட்டு. என்னடா ஒரே சீட்டு மயமா போச்சு. ஐயா ஒரே ஒரு சீட்டு மட்டும் வாங்கிக்கங்க, நான் திரும்ப தாம்பரம் போகணும். ஏண்டா நாயே, உன்னை நான் தாம்பரத்துல இருந்து தந்தி கொடுத்தா வர வச்சேன். ஏண்டா ஊர் ஜனங்களை சோம்பேறி ஆக்குறீங்க? ஓஹோ எல்லாரும் தொண்டைகளையே கத்தி பிச்சை கேக்குறாங்கல்ல, உனக்கு என்ன ஒய்யாரம்? வாய் திறந்து கேட்க கூடாதா? முடிஞ்சா போடு, இல்லைன்னா ஓடு. ஓஹோ, இது கௌரவ பிச்சையா? நான் போட்டு நீ வாங்க வேண்டியிருக்கு. இதுதான் நேரங்கிறது. ஏன் நொய்யு நொய்யின்னு கத்துறீங்க? அந்த பெரியவர்கிட்ட 20 ரூபாய் போட்டிருக்கேன், எல்லாரும் பிரிச்சு எடுத்துங்க. 20 ரூபாய் கொடுத்தாமே ஏமாங்க கூடிய? ஏமாங்க கூடிய? அவர் 20 ரூபாய் கொடுக்கலையா, 1 ரூபாய் தான் கொடுத்தாரு. அவர் தர்ம பிரபு, பொய் சொல்ல மாட்டாரு. எடியா காச. ஆமா, யார் நீ புதுசா இருக்க? எங்க யூனியன்ல மெம்பரா நீ? யூனியனா? அது என்ன யூனியன்? அகில உலக பிச்சைக்காரர்கள் யூனியன். இதுக்கு முன்னாடி நீ எங்க பிச்சை எடுத்த? ஐயா நான் உண்மையே சொல்லிடுறேன், நான் பிச்சைக்காரனே இல்ல, நான் ஒரு கோடீஸ்வரர். என்னையா பெரிய கோடீஸ்வரர்? எங்க தலைவரை விடவா? எங்கயா நம்ம தலைவர்? தலைவர் பேங்க்ல பணத்தை டெபாசிட் பண்ணி போயிருக்காரு. அதை விடாத தலைவர். என்னப்பா அங்க கலாட்டா? ஒரு 4 மெம்பர் நம்ம ஏரியாவில வந்து பிச்சை எடுக்க வந்தவர். என்னன்னு கல் தலைவா? யாரப்பா நீ? நான் ஒரு பணக்காரன், ஒரு பரிகாரத்துக்காக இந்த கோயில்ல வந்து பிச்சை எடுத்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. எப்ப நீ மெம்பர் கார்டு இல்லாம வந்து பிச்சை எடுத்தியோ? 3 நாள் கலெக்ஷன் பணத்தை கட்டிட்டான் போனோம். இதுக்கு முன்னால ஒரு பிச்சை எடுத்து பழக்கப்பட்டவர் இல்ல, வட்டிக்கு பணம் கொடுத்து தான் பழக்கப்பட்டவர். ஏதோ செய்த பாவத்தை கழுவுறதுக்காக
கடவுள் கொஞ்சம் பணம் செலவு பண்ணுவார். அது போட்டண்டா, அது என்னமோ மூணு நாள் கலெக்ஷன்ன்றாரு, அது என்ன அமௌண்ட்? என்ன இன்னைக்கு கிருத்திக நாளே ஒரு 5000 ரூபாய் கேட்பாங்க, கொடுத்துருங்க. ஏய் 5000 ஆ? அது நீ யார் சொல்றதுக்கு? தலைவரே நீ சொல்லுப்பா. ஆமா யார் 5000 தான். யோ பையே கொடுத்துற. இப்ப போய் என்னவன் நீ வேற மூதேவி பணத்தை குடியா. ஆ இங்கதான். ஆ டிரைவர் கோழி வாங்கிட்டு வரே, கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் வெயிட் பண்றேன், நீ கோழிய கரெக்டா வெயிட் போட்டு வாங்கிட்டு வாடா. நான் எத்தனை வருஷமா சமையல் பண்றேன், நான் பார்க்காத கோழியா? ஆ நீ பார்க்காத கோழியா? நீயே ஒரு கோழி போய இந்தாப்பா காய்கில அரை கிலோ ஒத்துங்க. இதா 2 கிலோ ஒரே கோழி. ஒரே கோழி 2 கிலோ போடு, இல்லட்ட வேற கடைய பாத்துக்கறேன். யோ இரு இரு இரு, காலங்கதால வந்துட்டு போனி பண்ணாத போறீங்க. உனக்கு என்ன இப்ப ஒரே கோழி 2 கிலோல வாணும், அவ்வளவுதானே? பாத்தா கோய மாதிரி தான் இருக்கறான். பாத்தியா கரெக்ட்டா 2 கிலோ போடுமா? ஒரே கோழி 2 கிலோ கேட்டா நீ 2 கோழிய போட்டு 2 கிலோ காமிக்கறிய. நாயா அடம்பூச்சினே, இது ரெண்டும் ஒரு கோழி தான்யா. வடிவேலு எங்க ஊர்லயே அதிகமா படிச்சது நான் தான், 3 கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன், என்னை அவ்வளவு சுலபமா ஏமாத்த முடியாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டா ஏமாத்திடலான்றியா? அத பாரியா, இந்த ரெண்டு கோழியும் ஒண்ணுதான். அது எப்படி? நான் புரியாத பேசினேன். இந்த கோழி பேச்சாரு சொல்ல உரிச்சது, அதே கோழிய சின்ன வயசுல பிடிச்சி உரிச்சது, இது ரெண்டு ஒண்ணுதானே? ஓஹோ அப்படியா? ஏப்பா இத முதவே சொல்லக்கூடாதா? நானா இருக்க கண்டு புரிஞ்சுக்கிட்டேன், இதே ஒரு மாங்காய் மடையினா இருந்தா விசாரிக்காம கொள்ளாம வாங்கிட்டு போயிருப்பா. இல்ல வியாபாரத்துல ஒரு டெக்னிக் வேணுப்பா, கேட்டவன நானே வெட்டிக்கிறேன். அப்படியா? போடு. எவ்வளவு பருவா? 35 45 ஒரு 80 பா. குட எதனா சொல்ற போலமா? வா போலாம். என்னடா ஐயா சொன்ன மாதிரி 2 கிலோ கோழி வாங்கினியா, இல்ல அதுலயும் கம்சல் அடிச்சியா? கம்சல் அடிக்கல, 2 கிலோ ஒரு கோழி. டேய் என்ன என்ன குருடா நினைச்சிட்டியா? இது எத்தனைடா? ஒரு கோழி. இது ஒரு கோழி. மொத்தம் ஒரு கோழி. டேய் இது எத்தனை கால்ரா? 2 கால். இது 2 கால். மொத்தம் ஒரு கோழிக்கு 2 கால். அடே என்ன என்னடா குழப்பற நீ? அட வடிவேல் என்ன சொன்னா? வடிவேல் என்ன பெரிய கம்ப்யூட்டரா? வா நான் கேக்குறேன். இந்தப்பா கசாப்பு, ஒரு லூசு பையன கோழி வாங்கணும்னா நீ ஏமாத்துறதா? 2 கோழியை ஒரே கோழின்னு சொல்லி நீ எப்படி விக்கலாம்? என்ன பச்சுக்கற? ஆ கோழி வாங்குறதுக்கு டிகிரி முடிச்சிட்டு வருவாங்களா? இல்லையா, அவர் 3-4. நீ என்ன பச்சுக்கற கேட்ட? 2. அப்ப உனக்கு வேற மாதிரி சொல்லணும். தோபார் அங்க ஒரு சின்ன பையன் போட்டாரு, தெரியுதா? தெரியுது. யாரு? தெரியலையா? அது நான் தான், 7 வயசுல ஏத்தது. பக்கத்துல ஒரு ஆள் போட்டாரு, அது ஏத்துதா? அது நீதான். தெரியுதா? 27 வயசுல ஏத்தது, அது சின்ன வயசுல ஏத்த போடும், இது 27 வயசுல ஏத்த போடும். அதே மாதிரி இந்த கோழி பெருசாரு சொல்ல உச்சது, அதே கோழி சின்னதாரு சொல்ல உச்சது, அது எப்படி எப்படி பெருசாரு சொல்ல உச்சது, இது இந்த கோழி சின்ன வயசுல உச்சது, அது ரெண்டு ஒண்ணு தானே? ஐயோ ரொம்ப குழப்பறீங்களே ஐயா. அத விவரமா சொல்றாருல்ல. ரத்தம் வேணுமாப்பா? டேய் குச்சி கணக்கு தலையா, உனக்கு தாண்டா ரத்தம் இல்ல. கசாப்பு இவனுக்கு ரத்தம் ஏத்து. டிரைவரே. டேய் இப்ப நான் என்ன வண்டி ஓடணும்னு சொன்னா இதான் சமயம் டிரைவர் டிரைவர் நக்கல் பண்றியா நீ? சரி சரி வா முட்டை கடைக்கு போலாம். எந்த குட்டை கடைக்கு நான் வரலடா? கோழி குழப்பமே என்னால தாங்க முடியல. இனி உன் கூட நான் வந்தேன்னா காரை எவனாவது மேல விட்டுருவேன். நீ தனியா போ. போகடா. என்ன முதலாளி காரை அநியாயத்துக்கு உடைச்சிட்டு போயிட்டானுங்க. அடச்சே, ஒவ்வொன்னா சொல்லி அவனுகளை உடைக்க வச்சு விட்டு இப்ப நியாயம் பேசுறான். நியாயம் அடுத்த மாசம் இருந்து உனக்கு சம்பளமே கிடையாது. இந்த மாசமே எனக்கு சம்பளம் வேண்டாம். அதான் காரே இல்லையா, அப்புறம் எனக்கு சம்பளம்? ஏன் முதலாளி காரே இல்லையே, நீ எப்படி போவீங்க? என்னது போற குதிரை வண்டிதா? வேண்டா சங்கு. என்ன முதலாளி, ரொம்ப நாளா இந்த இடது கால் மாத்திரம் குடையுது, அது ஏன்? வயசாகி போச்சு முதலாளி. வேண்டா இதுக்கான வயசு தானே இந்த காலுக்கு ஆயிருக்குது, இதுல குடைச்சல காணமே. இந்த குடைச்சல விடுங்க முதலாளி, டிரைவர் கோயந்தல்ல அவன் குடைச்சல் தாங்க முடியல. லெப்ட்ல போனா ரைட்ல போறான், ரைட்ல போனா லெப்ட்ல போறான், அப்பப்ப நைட்ல ஒரு மரியாதையே கிடையாது முதலாளி. முதலாளி எங்க ஊர்ல ஒரு டிரைவர் இருக்கான், டிரைவர் நான் டிரைவர் அப்படி ஒரு டிரைவர். முதலாளி சீட்ல உட்கார்ந்தா அவன் உட்காந்தே வண்டி ஓட்ட மாட்டான். பிறகு எப்படி ஓட்டுவான்? நின்னுகிட்டு ஓட்டுவான், அவ்வளவு மரியாதை. ஓஹோ உடனே லெட்டர் போட்டு வர சொல்லட்டுமா? வர சொல்லு, வர சொல்லு.
முதலாளி, இந்த காலி ஏன் இப்படி குடையுது தெரியுமா? அவனுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு வாழைக்காய் ஐட்டமா போட்டு தாக்குறான். அதனாலதான் இந்த கால் குடைச்சல். எங்க ஊர்ல ஒரு சமையல்காரர் இருக்கான். அவன் கில்லேடிக்கு கில்லேடி அரைக்கீரை முளைக்கீரை அகத்து கீரை புளிச்ச கீரை இப்படி கீரை ஐட்டமா போட்டு தாக்குவான். அவன் என்ன சமயக்காரனா சித்தனா? அவன் ஒரு பித்தனுங்க. அவனை தந்தி கொடுத்து வர வைப்போமா? அவன் வந்தா இந்த நாய் ஓடிட வேண்டியதா? முதலாளி, யார பார்த்து நாயிங்க? உன்னை பார்த்து நாயின்னு சொல்லுவனா? நீதான் பேயாச்சு. என்னங்க, இடைத்தேர்தல் வந்துருச்சுங்க. இந்த தேர்தல கண்டிப்பா நீங்க நின்னே ஆகணும். இனிமே நீங்க மண்ண தொட்டா பொண்ணாகும், தவிட்ட தொட்டா தங்கமாகும். என்ன தொட்டா? கைய அழுக்காகும். எனக்கு ஜனங்க ஓட்டு போடுவாங்களா? நீங்க நோட்ட போட்டீங்கன்னா அவங்க ஓட்ட போடுறாங்க. கள்ள ஓட்டுக்கு இவ்வளவு, நல்ல ஓட்டுக்கு இவ்வளவுன்னு அவங்களே ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல வள்ளி குப்பம் வடிவேலு எக்ஸ்பர்ட். அவன் மட்டும் கைய நீட்டி சில்லறைய வாங்கிட்டா உங்களை ஜெயிக்க வச்சே தீருவான். அவன் நமக்கு எதிரியாச்சே, அவன்கிட்ட போய் நாம எப்படி நிக்கிறது? அட என்னங்க, நீங்க விவரம் புரியாத ஆளா இருக்கீங்க. அரசியல்ல பகையேது உறவேது. இன்னைக்கு நல்ல நாள், முதல்ல மனுவை போடுவோம், அப்புறம் வடிவேலு.